ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த அட்வான்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஹென்ரி லூப்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம ஒரு பிளாக் உமனை பற்றி பார்ப்போம். அவங்களுடைய நேம் வந்து கார்மன். கார்மன் மக்கிலிக்கி அப்படிங்கிற வில்லேஜில் தான் இருக்காங்க. கார்மனுடைய பையன் பேர் வந்து ஹெக்டர். ஹெக்டருக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால் கார்மன் அவங்க வேலை பார்ப்பாங்கள ஒரு இடத்துல அந்த முதலாளிக்கிட்ட இருந்து கார்மன் அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் கிடைச்சதா இல்லையான்னு நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். கார்மன் வந்து ஒரு கேர் டேக்கராக ஒர்க் பண்ணுறாங்க. எங்கன்னா ஒரு ஒயிட் மேன் ஹவுஸில் அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பொண்ணு ஃப்ரான்கோயிஸை தான் பார்த்துக்கிடுறாங்க. அண்ட் இந்த ஒயிட் மேன் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா மிப்லா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது கார்மன் வந்து ஒயிட் மேன்ஸ் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நைட் டைம். டைம் வந்து அரௌண்ட் 7:00 இருக்கும். கார்மன் வந்து ஃப்ரான்கோயிஸ்க்கு ஆரஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. பட் ஃப்ரான்கோயிஸ் வந்து சாப்பிடவே இல்லை. அப்போ கார்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ மட்டும் சாப்பிட்லன்னு வச்சுக்கோ ஃப்ரான்கோயிஸ், நான் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கார்மன் ஃப்ரான்கோயிஸோட அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை. எதுக்குன்னா, நம்ம ஃப்ரான்கோயிஸோட அம்மா, ஃப்ரான்கோயிஸோட அப்பா அண்ட் அவங்களுடைய ஒரு சில நண்பர்கள் எல்லாருமே லிவிங் ரூமில் உட்காந்து பிரிட்ஜ் கேம் வந்து விளாண்டுட்டுருப்பாங்க, ஒரு கார்ட் கேம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நம்மளுடைய கார்மேனை நம்ம ஃப்ரான்கோயிஸோட அம்மா திட்டியிருக்காங்க. எதுக்குன்னா, அவங்க வீட்டில் யாராவது இருக்கும்போது கார்மேன் அவங்கக்கிட்ட போய் பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது ஃப்ரான்கோயிஸோட அம்மா கிட்ட போய் பேசி ஃப்ரான்கோயிஸோட அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போவும் வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்மேன் வந்து போகவே இல்லை. கார்மன் ஃப்ரான்கோயிஸோட அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஃப்ரான்கோயிஸ் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரான்கோயிஸ் அழற சத்தத்தை கேட்டு அவங்களுடைய அம்மா வேகமாக ஓடி வந்து என்னன்னு பார்க்குறக்காக வராங்க. ஃப்ரான்கோயிஸோடைய அம்மாவை நம்ம மிஸ்ட்ரஸ் அண்ட் மேடம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஓடி வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கார்மன் சொல்கிறாங்க, மேடம் ஃப்ரான்கோயிஸ் வந்து சாப்பிடவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க, சரி சரி நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணாத, ஃப்ரிட்ஜில் கிரேப்ஸ் இருக்கு போய் எடுத்துட்டு வா, அவளுக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு நம்மளுடைய கார்மேனு ஃப்ரிட்ஜில் போய் கிரேப்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வர்ற வழியில் நம்மளுடைய மேடமை க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும்னு கார்மன் நினைக்கிறாங்க. பட் இது வந்து ரைட்டான டைம் கிடையாது, நம்ம பரவாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்மன் நேராக வந்து நம்ம ஃப்ரான்கோயிஸ் கிட்ட கிரேப்ஸ் கொடுக்காங்க. ஃப்ரான்கோயிஸுக்கு தான் கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரான்கோயிஸ் வந்து சாப்பிட்றாங்க. ஃப்ரான்கோயிஸ் 2 குழந்தைய இருக்கச்சிலேருந்து கார்மன் தான் அவங்கள பத்திரமாக பார்த்துக்கிட்டுறாங்க. கார்மன் ஃப்ரான்கோயிஸை தன்னோட சொந்த பொண்ணாக நினச்சி தான் பார்த்துக்கிடுவாங்க. ஒரு வேலை கார்மன் இந்த வேலையை விட்டாலோ, இல்லைனா கார்மனை அவங்களுடைய மேடம் வேலையை விட்டு தூக்குனாலோ, கார்மன் அடிக்கடி ஃப்ரான்கோயிஸ் எப்படி இருக்காங்க, ஃப்ரான்கோயிஸ் எப்படி வளர்கிறாங்கன்னு பார்க்குறக்காக வருவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 7:30 ஆகிட்டு நம்மளுடைய கார்மன் வந்து ஃப்ரான்கோயிஸை சாப்பிட வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்கோயிஸை தூங்க வைக்கணும். ஃப்ரான்கோயிஸை தூங்க வைக்கிறதுக்கு கார்மன் நைட்டு டெய்லி பாட்டு பாடுவாங்க. எப்போதும் ஒரு 2 பாட்டு பாடையுமே தூங்கிடுவாங்க. பட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 பாட்டு பாடையும் தான் தூங்கினாங்க. கார்மன் அவங்களுடைய பையன் ஹெக்டரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. பிகாஸ் ஹெக்டருக்கு இப்போ உடம்பும் சரியில்லை. ஹெக்டருக்கும் ஃப்ரான்கோயிஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். பட் ஃப்ரான்கோயிஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஆனால் ஹெக்டர் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் அண்ட் டெத் சாகிற நிலைமை அளவுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெக்டர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஃப்ரான்கோயிஸ் வந்து யார்கிட்டனாலும் பேசுவாங்க, அடல்ட் யார்கிட்டனாலும் தைரியமாக போய் பேசுவாங்க அண்ட் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற சர்வெண்ட்ஸ்க்கும் நல்லா ஆர்டர் பண்ணுவாங்க. பட் ஹெக்டர் வந்து பெரியவங்க கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுவாங்க. இந்த 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ். பட் இருந்தாலும் 2 பேரும் சேம் ஜென்ரேஷன் தான். இன்றைக்கி மார்னிங் கார்மனுக்கு வேலைக்கு வரைய மனசில்லை. வீட்டிலே லீவ் எடுத்து வீட்டிலே இருந்து அவங்க உடம்பு சரியில்லாத பையன் ஹெக்டரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஹெக்டர் நைட்டு ஃபுல்லாக அழுதாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி, டயோரியா அண்ட் வாமிட் கூட இருந்துச்சு. அந்த ஹெக்டர் வந்து ரொம்ப வலியில் துடித்தாங்க. அதை பார்த்து கார்மன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பிகாஸ் கார்மன் இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய 2 குழந்தைங்களை இழந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட கொஞ்சம் ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. கார்மனுடைய மதரும் அதே காம்பவுண்டில் தான் இருக்காங்க. அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்னு நினச்சாங்க பட் கூப்பிடலை. எதுக்காகனா அவங்களுடைய மதர் நேராக ஒரு ஃபெட்சிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி 2 குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத அப்போவும் அவங்களுடைய மதர் அந்த ஃபெட்சிஸ்ட்டை தான் கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் அந்த 2 குழந்தையும் இறந்தும் போயிட்டாங்க. அண்ட் அந்த ஃபெட்சிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கார்மன் வந்து அவங்களுடைய குழந்தையை இழந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் கார்மன் அவங்க அம்மா அப்பா சொன்ன பையனை மேரேஜ் பண்ணலை, அதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கார்மனுடைய
அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து கிட்டோங்க அப்படிங்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கார்மனை கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் கார்மன் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. இந்த கிட்டோங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து கார்மெண்ட் ஷாஃபராக இருக்காங்க அண்ட் 4 டாக்ஸி சொந்தமாக வச்சுருக்காங்க, ஒரு ஷாப் ஒரு பார்லாம் சொந்தமாக வச்சுருக்காங்க. ஸோ கார்மன் வந்து கிட்டோங்கவை மேரி பண்ணிக்கிட்டால் கார்மன் வேலைக்கு போக வேண்டாம், கார்மனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சப்போர்ட்டும் கிட்டோங்க பண்ணுவாங்க, அதனால் நீ கிட்டோங்கவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கார்மனுடைய பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கிட்டோங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி 2 ஒய்ஃப் இருப்பாங்க, கார்மன் வந்து அந்த மேரேஜ்க்கு சம்மதிக்கவே இல்லை. ஸோ இப்போ ஹெக்டருக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ ஹெக்டருக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அவங்களுடைய மதர் நேராக மறுபடியும் அந்த ஃபெட்சிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கார்மன் வந்து அவங்களுடைய அம்மாட்ட சொல்லவே இல்லை. ஸோ இப்போ பொதுவாக ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா பேரண்ட்ஸும் ஃபோன் எடுப்பாங்க, நம்பர் டயல் பண்ணுவாங்க, நேராக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் புவர் பீப்புள் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு புவர் பீப்புள்கிட்ட மணி இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளுடைய கார்மன் வந்து அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. காலையில் விடிகிறதுக்குள்ளே ஹெக்டர் வந்து கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தாங்க. கார்மனும் வர வழி இல்லாமல் ஹெக்டரை விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கார்மன் வந்து மக்கிலிக்கி அப்படிங்கிற வில்லேஜில் இருந்து மிப்லா அப்படிங்கிற இடத்துக்கு நடந்து தான் வேலைக்கு போகணும். ஆனால் அவங்களுடைய மிஸ்ட்ரஸ் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுடைய கார்மன் வந்து கரெக்டாக 7:30 அவங்க வீட்டில் வேலைக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கார்மன் வந்து ஹெக்டரை எந்த தைரியத்தில் தனியாக விட்டுட்டு போகிறாங்கன்னா ஹெக்டரை நம்ம கார்மனுடைய அம்மா அப்புறம் ஒரு சில ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸ்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஹெக்டரை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரைப், ஸோ அவங்களுடைய ட்ரைபல் ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு. ஸோ அவங்கள நம்பி ஹெக்டரை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. கார்மன் வந்து இந்த நாள் ஃபுல்லாக அவங்க பையன் கூட இருந்து அவங்க பையனுக்காக இந்த நாளை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அப்படி கார்மன் வந்து லீவ் எடுத்து வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மேடம் நம்மளுடைய கார்மனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பிகாஸ் இந்த மாதத்தில் கார்மன் ஏற்கனவே 2 லீவ் எடுத்துட்டாங்க. ஒரு நாள் கார்மனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் கட்டாயம் அவங்க ஒரு ஃபனரல் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் 2 ஏற்கனவே லீவ் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போவே நம்மளுடைய மேடம் கார்மனை வந்து கூட்டி வார்னிங் பண்ணாங்க, நீ யாருக்குமே இந்த மாதத்தில் 2 லீவ் எடுத்துட்ட, இன்னும் 1 நீ லீவ் எடுத்தீங்கன்னா நீ வேறு இடத்துல வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும், வேறு இடத்துல நீ வேலையை தேட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கார்மனை கூட்டி ஒரு வார்னிங்கும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் கார்மன் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம கார்மனுடைய மேடம் இருக்காங்கள அந்த ஒயிட் லேடி, அந்த ஒயிட் லேடின்னு கிடையாது, பொதுவாக எல்லா ஒயிட் லேடியும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த பிளாக் உமன் வேலைக்கு வரலைன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய லேசினஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒயிட்ஸ்லாம் அந்த பிளாக்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய கார்மனுடைய மேடம் கார்மனு, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, கார்மனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்க மாட்டாங்க. கார்மன் வேலைக்கு வரலைன்னா அதுக்கு காரணம் கார்மனுடைய சோம்பேறித்தனம் தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு வரலாம். ஃப்ரான்கோயிஸ் வந்து தூங்கிட்டாங்க. ஃப்ரான்கோயிஸோடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கார்மன் அவங்களுடைய மேடம்காக கிச்சனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு வாட்ச்மேனும் உண்டு, அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு ஓல்டு மேன், அவங்க எப்படிப்பட்ட டைப்னா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற டைப்பு. ஸோ அவங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு மட்டும் வேலைக்கு வந்துட்டு போவாங்கள்ல, அந்த ஷார்ட் கம்மிங் எம்ப்ளாயீஸை கிண்டல் பண்ணுறது, அவங்கள மாதிரியே நடிச்சு காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கார்மேனும் நம்ம ஓல்டு வாட்ச்மேன் பேசுகிறத பார்த்து அவங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து சிரிப்பாங்க. இப்போது அவங்களுடைய மேடம்காக கிச்சனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேடமும் கரெக்டாக கிச்சனுக்கு வராங்க. நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்லி கார்மன் கிட்டே கேட்குறாங்க. ஸோ கார்மன் வந்து இல்லை மேடம் எனக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நீ 10 முன்னாடி தானே மணி கேட்ட, மறுபடியும் என்கிட்ட மணி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த மேடம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை மேடம் என்னுடைய சன்னுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு அவனுடைய மருத்துவ செலவுக்காக எனக்கு கண்டிப்பாக இப்போ மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேடம் நம்ம கார்மன் கிட்டே க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீ அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுத்தியா, நான் உனக்கு நல்ல நியூட்ரிஷனான சாப்பாடு கொடுக்க சொன்னல கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய கார்மன் வந்து இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து நம்ம கார்மனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ வந்து மணியை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. கார்மன் அந்த மேடம் கிட்ட அட்வான்ஸ் கேட்டாங்க. பட் அந்த மேடம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கார்மனுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட இப்போ மணியும் கிடையாது, ஃபாலோயிங் டேஸில் நாளைக்கு இல்லைன்னா வர ஃபாலோயிங் டேஸில் நான் உனக்கு மணி தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து 500 வந்து உனக்கு தாரேன், கண்டிப்பாக தாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்மன் கிட்ட சொல்கிறாங்க. கார்மனும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் கார்மனும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒயிட் மேன் ஹவுஸ் எங்கே இருக்குது, மிப்லா. ஸோ
அங்கேருந்து அவங்களுடைய மக்கிலிக்கி அப்படிங்கிற வில்லேஜுக்கு நடந்து கிளம்புறாங்க. ஸோ போகிற வழியில் கார்மென் வந்து நினச்சிக்கிட்டே போகிறாங்க, கார்மெனுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ஃப்ரான்சிஸ் வந்து சம்பளம். பட் லாஸ்ட் மந்த் அந்த மேடம் நம்ம கார்மெனுக்கு வெறும் 4000 ஃப்ரான்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த 4000ல் நம்மளுடைய கார்மென் வந்து 1000 அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும், 1000 அவங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்கணும், 1000 அவங்களுடைய ரிலேட்டிவ் அதாவது அவங்களுடைய ஆண்ட்டு அண்ட் அவங்களுடைய கசனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. மீதி அவங்க கையில் வெறும் 1000 தான் இருக்கும். அந்த 1000ல் அவங்க வீட்டு செலவெல்லாம் போக அவங்க கையில் எப்படி சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்மென் வந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பிஸா அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டை அடையிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் அடையையும் அவங்களுக்கு வந்து நிறைய விமன்ஸ் உட்காந்து அழுகிற சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அதை கேட்கையுமே நம்ம கார்மென் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிடுறாங்க, என்னன்னா ஹெக்டருக்கு இனி மருத்துவ செலவும் தேவையில்லை, ஃபெட்சிஸ்டையும் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் அதெல்லாம் இப்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுறாங்க. அண்ட் ஹெக்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓ மை சன் ஹஸ் கான் அவே, ஓ மை ஹெக்டர் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இவங்களும் போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியுடைய டைட்டில் த அட்வான்ஸ். ஆனால் நம்மளுடைய கார்மெனுக்கு அட்வான்ஸ் கிடைக்கல, அட்வான்ஸுக்கு பதிலாக அட்வைஸ் தான் கிடைச்சிது. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.